ஹாய் ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்கோடா உருளைக்கிழங்கு கிரேவி. ஸோ அதோட குயிக் ரெசிபி ஒன்று பார்த்துலாமா, அங்கே வீடியோக்குள்ளே போகலாம்டா. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு வானல்ல எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாயிட்ட பிறகு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை அண்ட் ஆனியன் ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆனியன் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ ஆனியன் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்துட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளியும் நல்லாவே வதங்கணும், அதுக்கு வந்துட்டு இது கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் இது கூட வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அண்ட் லைக் பண்ணிட்டு பாருங்கள். அது எனக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்கும், நெக்ஸ்ட் வீடியோ கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே வந்துட்டு பிகினர்ஸ்க்கு தான். பிகினர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஒரு சீக்கிரமாக ஏதாச்சும் செஞ்சு முடிக்கணும்னா கண்டிப்பாக எங்கள் வீடியோஸ் பார்த்து நீங்கள் வந்துட்டு அதே மெத்தடில் செஞ்சு பார்க்கலாம். ரொம்பவே யம்மியாகவும் இருக்கும் அண்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தடில் நாங்கள் முடிச்சிடுவோம். ஸோ இப்போ இது கூட வந்துட்டு நம்ம மிளகாய்த்தூள் அண்ட் தனியாத்தூள் ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அண்ட் இது கூடயே வந்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அண்ட் புளி கரைசல் ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இது கூடயே நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ நாங்கள் பேக்கரியிலேருந்து ஏற்கனவே வந்துட்டு பக்கோடா வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இது கூட வந்துட்டு நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த பக்கோடாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5-10 மினிட்ஸ் விட்டால் இதுவும் வந்துட்டு இந்த மசாலாவோட ஊறி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அண்ட் இது கூடயே வந்துட்டு நம்ம கருவேப்பிலை தூவி இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நீங்கள் எதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? கண்டிப்பாக வந்துட்டு பக்கத்தில் பேக்கரி ஆர் ஏதாச்சும் கடை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பக்கோடாவை வாங்கி சாப்பிட்டு மீதி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் நாங்கள் ஒயிட் ரைஸ்க்கு சர்வ் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் ஒயிட் ரைஸ் மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ஸோ இந்த மாதிரி வெரைட்டி டிஷ்க்கு நீங்கள் வந்துட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அண்ட் நெய் சாப்பாடு செஞ்சு கீ ரைஸ் செஞ்சு கூட இது சர்வ் பண்ணி சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்ட் டச் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய் பாய்.